வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என் வீட்டு மாடியில் வந்து நான் வந்து பட்டர் ஃப்ரூட் செடி போட்டு வச்சுக்கிறேன். பாருங்க, இது வந்து விதை செடி, விதையால் உருவான செடி. இது போட்டு 2 வருஷம் ஆகுது செடி. இது 2 வருஷம் ஆக போகுது, 2 வருஷம் முழுமையாக ஆகலை. இது விதை செடி. இதில் வந்து நான் வந்து இந்த பட்டிங் பண்ணிக்கிறேன். இது பட்டிங், இது பேர் என்ன சார் பட்டிங்கு என்ன சொல்லுவாங்க தெரியல. எப்படினாக்கா இந்த முளப்பு இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணி இதை எப்படி பண்ணிக்கிறதுனாக்கா, இந்த மாதிரி முளப்பு வரும் நம்ம செடியில். இப்போ இந்தமாதிரி முளப்பு வரும்போது இது வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு அந்த கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வண்டி அது வந்து தோல்லே தான் இருக்குது அந்த முளப்பு. இது வந்து நல்ல இந்த தாய் மதர் பிளான்ட் இருக்கு இல்லையா, நல்ல பெரிய மரம், அதில் வந்து இதுமாதிரி முளப்பு வரும். அந்த முளப்பு ஒண்டி எடுத்து இது அதே அளவுக்கு இந்த இடத்துல இதை ஸ்கின் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்கின் அவுட் பண்ணி அந்த இடத்துல அதை வச்சுட்டு அதை இதுமாதிரி கட்டிடணுங்க. பாருங்க, இதுமாதிரி கட்டிச்சிருமாரு இதுமாதிரி கட்டணும். அந்த முளப்பு வண்டி மெளிவு தெரிய மாதிரி மீதி எல்லாம் கவரில் கட்டிடணும். அதுமாதிரியே பண்ணலாம். இது இது எப்படின்னாக்கா, இது சென்டரில் கோடு கட்டிக்கணும். அந்த நம்ம எவ்வளோ அளவுக்கு அந்த முளப்பு கட்டு, இப்போ 1 இன்ச்சுனாக்கா அந்த அளவுக்கு கரெக்டாக கோடு கழிச்சிட்டு ரெண்டு பக்கமும் தோலை ரெண்டு பக்கமும் எடுக்கணும். தோலை முழுமையாக விற்கக்கூடாது, சும்மா தோல் ஒன்று ரிலீஸ் பண்ண முடியும். ரெண்டு பக்கமும் இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டரில் வச்சுட்டு அந்த தோலை ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இன்னும் கட்டிடுங்க. பண்ணிங்க பண்ணிங்க தெரிஞ்சுங்களா உங்களுக்கு உள்ளார இந்த தோல் இந்த தோல் உள்ளார வச்சு இது சென்டரில் போகணும். நம்ம கட்டிங் பண்ணுறது சென்டரில் இருக்கணும். வச்சுட்டு கட்டிக்கிறது, இதோட ரிசல்ட் எப்படி தெரியல. நான் இது முதல் டைம் பண்ணிக்கிறது. இது நல்லா துளிர் விட்டாக்கா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்போ காமிக்கிறேன். நீங்களும் இதுமாதிரி நம்ம விதைச்செடி நம்ம போட்டு எங்கன்னா மதர் பிளான்ட்டில் இது மாதிரி அந்த முளப்பு இருக்கு இல்லையா, அந்த முளப்பு போண்டு கட் பண்ணிட்டு வச்சுட்டு போட்டாக்கா சீக்கிரமாக நம்மளுக்கு பழம் வரும். இது வந்து பட்டிங், இதுதான் பட்டிங்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது இது பேர் இது அதான் இது இதுக்கு என்ன பேர்னு சொல்லுவாங்க தெரியல. என்னன்னா இந்த ஒட்டு செடியில் நிறைய டைப் ஆப் இருக்கு இல்லையா, ஒட்டுறது அப்புறம் வீ கட்டு அதுமாதிரி டைப்பு. இதுக்கு வந்து பட்டிங்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். பட்டிங் சொல்கிறது இது தான் நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் இதனுடைய ரிசல்ட் நல்லா வந்துச்சுனாக்கா பார்க்கலாம். நான் வந்து ஒட்டு செடி வந்து ஒரு வேட்டம் பழம் பண்ணேன். ஒட்டு செடி வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ இன்னொன்று பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பழவும். இது பட்டிங் டைப்பு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கிறேன். எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம்.